ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்றைய ராசி பலன். இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய நாள் December 23, 2021 தமிழ் பிலவ வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் சதுர்த்தி திதி மாலை 6:09 வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த அமிர்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை நல்ல நேரம் எனும் சுப கோரைகள் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் செவ்வாய் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சனி சுக்கிரன் கும்பத்தில் குரு. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் வேலை அதிகப்படியான பழு காரணமாக மனசுல ஒரு விதமான சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வயிற்று உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால சற்று உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு, சற்று கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வை பலத்தினால் மனசுல தைரியம் அதிகரிக்கும். தொழில் வேலை உத்தியோகத்தில் சில புதிய முயற்சிகள் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கொஞ்சம் பேசுறதுல விட்டேத்தித்தனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முடிந்தவரை உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியாரிடம் குறிப்பா எதிரிகளிடம் காண்பிக்காமல் இருப்பது நல்லது. தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதிகப்படியான அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ள நாளாக இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல மனசுல தைரியத்தை தரக்கூடிய வகையில பண வரவை ஏற்படுத்தும் நாள். மனசுல தைரியம் ஏற்படும், குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும், உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். சப்தமஸ்தானத்துல 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறது, கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால சில சமயம் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ பிசினஸ் பார்ட்னரோ அல்லது அக்கம் பக்கத்தினரோ எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. 2ஆம் இடத்திற்கு சூரியன் புதனின் நேர்பார்வை மட்டுமல்லாமல் குருவின் பார்வையும் இருக்கிறதுனால பண வரவில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தும் விதத்தில் இருக்கிறதுனால எந்தவித கெடுபலன்களும் இல்லாத நாள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. வெகு சிலருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ அமைகின்ற சந்தோஷகரமான குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வையில சந்திரன் 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு. இதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பம் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மனதில் சங்கடத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். எப்படிப்பட்ட சங்கடம் இருந்தாலும் குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால எந்த சங்கடத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது. அதனால மனசுல தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்துல வாக்குவாதம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும். அவர்களால் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளுக்காக செலவுகள் விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால சற்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சில சங்கடங்களும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ல சற்று ஏடிக்கு போட்டியான எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால
இன்று முழுவதுமே உங்களுடைய வார்த்தைகளை சற்று குறைத்துக் கொள்வது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். கடகராசி நண்பர்களுக்கு, ராசியில சந்திரன் இருந்து கொண்டு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு குழப்பங்களை அதிகப்படுத்துறதுக்கு காரணமா இருப்பாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு வக்கர கதியில இருக்காரு. சுக்கிரன் ஜென்ரலா ஏழாம் இடத்துல இருந்தா கெடுபலன், அதுவும் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியும் அவர் தான். அதனால கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம் வக்கர கதியில இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்டவன் கிட்டு போறாரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க வாழ்க்கை துணை கூட இருந்து வந்த மனக்கசப்புகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் அல்லது மூத்தவர்கள் வழியில் சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய வார்த்தைகளை யோசித்து பேசுவது நல்லது. உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு விரயஸ்தானத்தை பாக்குறதுனால ஆரோக்கிய குறைபாடு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாட்டினால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த கடகராசியில பிறந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க, மேல் பொறுப்புல இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் சற்று நிதானத்தோட பேசுறது நல்லது. அதே சமயம் எதிர்பாலின நண்பர்களிடம் விலகி இருப்பது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் காப்பாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றும் நாள். சிம்மராசி நண்பர்களுக்கு, மனக்குழப்பத்தை தரக்கூடிய சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விரயஸ்தானத்துல விரயாதிபதி ஆட்சி பலத்தோட இருந்தால் குழப்பங்கள் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா அந்த விரயாதிபதிக்கு சனி மற்றும் சுக்கிரனின் வக்ர சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல குழப்பம், உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பம், இப்படி எல்லா விதமான குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சப்தமஸ்தானத்துல குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய வகையில இருக்காரு. குருவின் பார்வை பலத்தினால் உங்களுக்கு குழந்தைகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானாதிபதி புதனும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறதுனால மூத்த சகோதரர்கள் வழியில் பெரிய பாதிப்புகளோ குழப்பங்களோ இருக்காது. ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்று உங்களுக்கு மனக்குழப்பமும் பண விரயமும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு, லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டு சுக்கிரன் மற்றும் சனியின் பார்வையில இருக்கிறதுனால இன்று உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்படும். குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்த சகோதரர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. ஆனா தசமஸ்தானம், தசமஸ்தான அதிபதியான புதன் தசமஸ்தானத்தை பாக்குறதுனால தொழில் உத்தியோகம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார நிமித்தமான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்று உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் மேலதிகாரிகளின் தொடர்புகள் மூலமாக உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய லாபகரமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள், லாபகரமான நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு, தசமஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமர்ந்துள்ள காரணத்தினாலையும் நான்காம் இடத்துல சுக்கிரன் வக்கரகதியில இருக்கிறதுனாலையும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை சற்று வித்தியாசமாக மாற்றியமைத்து உங்களுடைய தொழில் உத்தியோகம் வேலை வியாபாரம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான யோகமான பலனை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலுக்கு உண்டான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கு. நான்காம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால ஆரோக்கிய குறைபாடு, குறிப்பா உங்களுடைய நெஞ்சு சம்பந்தப்பட்ட லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் மனசுல ஒரு விதமான கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரத்துல இருக்காரு. அதனால மனம் கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயமும் லாபமும் ஏற்படுகின்ற சந்தோஷமான தொழில் மேன்மை ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, ராசியில இருக்கிற ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சற்று அதிக பிரசங்கித்தனமா பேசக்கூடிய நேரம் இது.
அதே சமயம் பாக்யஸ்தானத்துல சந்திரன் இருந்து கொண்டு சனி மற்றும் சுக்கிரனின் நேர்பார்வையில வரதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்கள் தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு தலைதூக்கக்கூடிய நேரம் இது. மனசுல ஒரு விதமான கோபம் ஏற்படும். அவர்களுடைய உதாசீன போக்கு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றகரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய சுய முயற்சியே உதவிகரமாக இருக்கக்கூடிய நேரம் இது. இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறாரு. அதனால உங்க குடும்பத்துல உங்கள் மேல் அதிருப்தி ஏற்படக்கூடிய நேரம் இது. குடும்பத்துல பண விவகாரங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். லாபங்கள் ஏற்படும், ஆனா அது அந்த லாபம் உங்களுக்கு கைக்கு வராத சூழ்நிலையில இருக்கு. கவனமா இருந்துக்கிறது நல்லது. சுகஸ்தானத்துல இருக்கிற குரு தாயாரின் அனுகூலமான போக்கை உங்களுக்கு சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எட்டாம் இடத்துல சந்திரன், இது பத்தாதுன்னு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வையில சந்திரன். மனக்குழப்பம், பணக்குழப்பம், எதிரிகளிடம் பேசும் பொழுது தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் ஏற்பட்டு அனாவசிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்குண்டான நேரம் இது. கவனமா பேசுங்க. ஆரோக்கியம் மனதில் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலையை ஏற்படுத்தும் விதமான சில மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்கும். குழந்தைகளால் மனக்கவலை, பணவரையும் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த செலவுகள் உங்களுக்கு பெரிதான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனா குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும் நேரம் இது. சப்தமஸ்தானத்திற்கு சூரியன் மற்றும் புதனின் பார்வை இருக்கிறது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையும் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை அமையாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான சாதகமான நேரமாக இருந்தாலும் இன்று அவசரப்பட்டு எந்த விதமான முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பமும் பண விரயமும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மகர ராசி நண்பர்களுக்கு ராசியில இருக்கிற சுக்கிரன் வக்கர கதியில இருக்கிறதுனால சில தவறான நபர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காரு. அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க பேர்ல மன வருத்தம் அடையக்கூடிய காரணமாகவும் இதற்கு இது இருக்கும். இன்று உங்களுடைய நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே உங்களை தங்களின் சுயலாபத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்காங்க. தொழில், வேலை, உத்தியோகம் போன்ற விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் அரசாங்க வழியில இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நேரமும் அமைகின்றது. உங்களுடைய நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால தாயார் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சாதகமான நேரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தாயாரின் அனுகூலமான போக்கு உதவிகள் பெறக்கூடிய வகையில இருக்கிறதுனால வியாபாரம் வளர்ச்சி அடையும். வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகுவதற்கும் அதற்கு அனுகூலமான போக்கு அரசாங்கத்திடம் கிடைப்பதற்கும் உண்டான யோககரமான நாள். நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சனி விரயஸ்தானத்துல இருந்து கொண்டு ஆறாம் இடத்துல இருக்கிற சந்திரனை நேர்பார்வையா பாக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களின் தேவைகளுக்காக வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கிறதுனால இன்று மனசுல ஒரு விதமான பயமும் குழப்பமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை. மூன்றாம் இடத்து அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்துல இருக்கிறதுனால சிலருக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் அரசாங்கத்தின் தேவையற்ற கோபத்திற்கு ஆளாகக்கூடிய நேரமும் இது. கவனமா இருந்துக்கோங்க. சுகஸ்தானமான நான்காம் இடத்து அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துல வக்கரமா இருக்கிறதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் வீண் விரயங்கள், வீண் இடமாற்றம் போன்ற சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறக்கூடிய நேரமும் அமைகின்றது. கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று மனக்குழப்பம், உடல் குழப்பம் ஏற்படும் நாள். மீனராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற சனி மற்றும் சுக்கிரனின் நேர்பார்வையில ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாகவும் குறிப்பா பெண் குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கோ இல்ல கேம்பிளிங் போன்ற
விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நேரம் இது. குறிப்பா ஷேர் டிரேடிங் போன்ற விஷயங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். லாபஸ்தான அதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் வருவதை காட்டிலும் விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசிநாதன் குரு சுகங்களுக்கு உண்டான செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு காரணமா இருப்பாரு. சுகங்கள் அதிகரிக்கும், தாயாரின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை அடையும். இன்று உங்களுக்கு வண்டி வாகன வகையில மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள், அலைச்சல் மிகுந்த நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலக்கி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.